ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடு கடந்த சில ஆண்டுகளாகவே சரியில்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிறுவனங்களின் விற்பனை மற்றும் லாபம் தொடர்ந்து குறைஞ்சு வருது இதனால இந்த நிறுவன பங்குகளின் பிஏ மதிப்பு குறைவான நிலையிலேயே இருந்து வருது ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இது கரெக்டான டைமா அப்படிங்கிறது நிறைய இன்வெஸ்டர்ஸோட கேள்வி ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டு இண்டிகேட்டர் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ட்ரேடிங் ஆண்ட்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் எதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றோடொன்று இணைக்கும் அரசின் முடிவு முதலீட்டாளர்கள் அடையில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்குது பொதுத்துறை நிறுவனங்களின் அரசு தனது பங்கு மூலதனத்தை குறைத்து கொண்டே வருது இதனால் பங்குகளின் செயல்பாடு குறைந்து பிஏ மதிப்பும் குறைஞ்சி வருது பொதுத்துறை நிறுவனங்களில் ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் பிஏ மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்சில் ஒன்பதாகவும் தற்போது ஐந்து புள்ளி எட்டாகவும் இருக்குது கோல் இந்தியா நிறுவனத்தின் பிஏ மதிப்பு ரெ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினஞ்சாகவும் தற்போது எட்டு புள்ளி ஒன்று அப்படிங்கிற லெவலில் இருக்குது அதே மாதிரி இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் பிஏ மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்

பொதுத்துறை நிறுவனங்களின் பிஇ குறைந்து வரும் நிலையில் இவற்றில் தொடர்ந்து முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய இருக்கு பொதுத்துறை நிறுவனங்களுக்கான கொள்கைகள் பலவற்றில் தொடர்ச்சியாக பல மாற்றங்களை அரசு செஞ்சிட்ருக்காங்க மேலும் இந்த மாற்றங்கள் தொடரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்கள் மத்தியில் நிலவி வருது இந்த மாற்றங்களால் எதிர்மறை விளைவுகள் ஏற்பட்டு நிறுவனத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் முதலீட்டாளர் இடையில ரொம்ப பெருசாவே இருக்கு இதன் காரணமா அவற்றின் நிறுவன பங்குகளில் முதலீடு செய்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதுக்கு விளைவா லாபம் குறைஞ்சு வருது உதாரணமா அலைக்கற்றை உரிமம் வழங்குவதற்கு முதலில் ஒரு விதிமுறையும் பின்னர் வேறு விதிமுறையும் கொண்டு வரப்பட்டது அதே போல நிலக்கரி சுரங்கம் தோண்டுவதற்கு விதிமுறையை வகுத்தார்கள் பின்பு சுரமையே சுரங்கமே தோண்டக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை மாத்தினாங்க இது போன்ற கொள்கை மாற்றங்கள் முதலீட்டாளர்கள் அந்த நிறுவன பங்குகள் மீதான வாங்கும் ஆர்வத்தை குறைப்பதாகவே இருக்கு தேவையற்ற ரிஸ்க் சிக்கிக்கொள்ள முதலீட்டாளர்கள் விரும்புறதில்ல அதே போல சில நிறுவனங்கள் லாபம் இல்லாமல் இயங்கும் சூழலிலும் முதலீட்டாளர்களுக்கு டிவிடண்ட்டுகளை வழங்கினார்கள் அப்படி செய்ததால் நிறுவனத்தின் சொத்து மதிப்பு சரிந்தது லாபம் ஈட்டும் திறனும் குறைந்தது இதன் காரணமா பங்கு முதலீடுகளும் குறைஞ்சச்சு உலக அளவுல கமாடிட்டி விலை சுழற்சியில் ஏற்படும் பாதகமான மாற்றத்தின் காரணமாகவும் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள் விலை குறையுது சோ பிஏ மதிப்பு குறைய இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக அமைது இதற்கு மேலும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள் சில முதலீட்டாளர்களை ஈர்ப்பதாக இருந்தாலும் இவற்றின் மூலம் அதிக லாபத்தை எதிர்பார்க்க இயல மாட்டேங்குது ஸோ லாபமீட்டும் அளவுக்கு சாதகமான சூழல் வரும் வரை இவற்றில் முதலீடு செய்வதை தவிர்ப்பதே நல்லது அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ஸோ இங்கே வந்து பொதுத்துறை நி ஸ்டாக்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையுமே நான் வந்து உங்களுக்கு இந்த லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதிக லெவலில் ஸ்டாக்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இதில் அதிகமாக இருக்கும்போது அப்போ அவங்களோட பணத்தை வந்து அவங்க பா கரெக்டாக வச்சுக்கிறதுக்காகவும் உங்களோட ஸ்டாக் வந்து ரொம்ப டவுனில் போகிறதுக்காகவும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து ஐடிபிஐ பேங்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு ஸோ இந்த பங்கோட விலை இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு ஸோ இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியும் போது அப்போ நம்ம அட்லீஸ்ட் ஸ்விங் ட்ரேடாவது இந்த ஸ்டாக்கில் பண்ணலாம் ஸோ இந்த லிங்க்கில் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் உள்ள ரிலேட்டடான வியூஸு அதுக்கப்புறம் வந்து கம்பெனியோட ஃபேக் ஷீட்டு க்வாட்டல் ரிசல்ட்டு கம்பேர் கம்பெனி ஸோ இதெல்லாமே இதில் இருக்கும் ஸோ இந்த லிங்கை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த லிங்க் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இதே மாதிரி இதில் மற்ற டீட்டெயில்ஸும் இருக்கும் அதையும் நம்ம தேவைந்தால் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே